ஆஹா இவனா என்ன கழுத்துல செருப்பு மாலையும் கையில கல்ல வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமா வர்றேன். ஒருவேளை எதுக்கு வர்றவங்க தலையில போட்டு ஆளை காலி பண்றது மேலே யாருக்குமோ. எதுக்கு நம்ம மரியாதையா யாரோ மாதிரி ஊரஞ்சாரமாவே போவோம். வாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சேர்த்து அந்த கல்ல புடிய வேட்டி கட்டிக்கிறேன். ஏன் கல்ல கீழே வச்சுட்டு வேட்டிய கட்ட வேண்டியதானே? என்னடா நீ முதல்ல கையில வைக்க சொல்ற, தலையில வைக்க சொல்ற, புடிச்சிருக்குமோ? வழியில நின்னு உசுரம் எடுத்துக்கிட்டு இருக்க. டேய் நில்லா, கல்ல கையில கொடுத்து நீ பாடு போய்க்கிட்டு இருக்க, கல்ல வாங்கிட்டு போடா. ஏண்டா அதை எடுத்துட்டு போய் நான் என்ன தாஜ்மஹால் கட்ட போறேன்? தூக்கி போட்டு போட கிறுக்கு பயலா. டேய் நான் கிறுக்கு என்னடா, சும்மா கிடந்த கல்ல கையில கொடுத்து கிறுக்கு பயனா சொல்லிட்டு போறேன்? இருக்கடா ஒரு நாளைக்கு இதே கல்லவனை தூக்க வைக்கிற. ஐயோ கப்பலாம் இவன்டா என் தலையில கள்ள தூக்கி போட்டது. அத்தி குலக்கேசுல மாட்டி விட்டா இல்ல சாமி. ஐயா தேவா, தேவா இருக்கட்டும்பா, முதல்ல வா சாப்பிட. உக்கார் உக்கார் உக்காருப்பா. உன் கூட இருக்கிறதுக்கு இந்த வாயில ஜீவனுக்கு கிடைச்ச பாக்கியம் இந்த தாய்க்கு இல்லாம போச்சு. சாப்பிடுப்பா சாப்பிடு. என்னப்பா சாப்பிடு, எப்படி சாப்பிடுவ நீ? சாப்பிடு சாப்பிடு. நம்ம வீட்டில் நடந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு தம்பிக்கு தெரியக்கூடாதுமா? தெரிஞ்ச தம்பி படிப்பு கெட்டு போயிருமா? படிப்போடாதுமா? என்ன மாதிரி படிக்காதவங்களுக்கு தான்மா தெரியும். சரிப்பா நான் சொல்லல, நீ சாப்பிடு. பார்த்து பார்த்து தண்ணி குடிப்பா தண்ணி. தேவா சட்டை வேஷ்டி எல்லாம் இதுல இருக்கு, போட்டுக்கோ. என்னப்பா சொல்லு? நான் உங்க வயித்துல பிறக்காம போயிட்டேனமா. நீ என் வயித்துல பிறக்காம இருக்கலாம், ஆனா உடம்புல ஓடுதே ரத்தம், அதெல்லாம் நான் கொடுத்த பாதையா. இது வரைக்கும் நீ இந்த குடும்பத்துக்காக பட்ட கஷ்டம் எல்லாம் பெருசில்ல. ஒரு தாய்க்கு குழந்தை பிறந்து இறந்துட்டா அவ மாறு கட்டி படுற வேதனை இருக்கே, அது ஒரு தாய்க்கு தான் தெரியும். நீ குழந்தையா வந்த உடனே அந்த வேதனையை போக்கிட்டியே, அதுதான் என் பெருசு. நான் உனக்கு தாயா இருக்கிறதுல பெருமை இல்ல, நீ எனக்கு பிள்ளையா இருக்கிறது தான் பெருமை. வரட்டா
நில்லு. உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆக போகுது. விளக்கு வச்சதுக்கு அப்புறம் என்ன கேட்காம இந்த வீட்டு படி தாண்டி நீ போயிட்டு வந்திருக்கன்னா, நீ எங்க போயிட்டு வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஆகாதுன்னு ஒருத்தனை நான் ஒதுக்கி வச்சிருக்கேன், உனக்கு ஆகும்னு உன் கையால் அவனுக்கு போய் சாப்பாடு போட்டு வந்திருக்கேன். இனி நான் சாகுற வரைக்கும் உன் கையால பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். கேட்கல, உங்ககிட்ட கேட்காம போனது தப்புதான். அதுக்கு எவ்வளவு பெரிய தண்டனையா? தண்டனை உனக்கு இல்ல, எனக்கு. உன்னை கட்டிக்கிட்ட பாவத்து. தெரியுது. உங்ககிட்ட நடா பேச்சு எடுக்கிற வெளி. என்ன சிரிக்கிற ஐயா? அடிச்ச அடியில கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி அப்படியே சுருண்டு உள்ளக்கடின்னு விழுந்தா பாத்துக்கங்க. அவன் தான் ஐயா, அந்த பட்டாமணியா. நன்றி கேட்டவன். என்ன சொத்த மறந்துட்டு பேசுறியா? மரியாதையா பட்டாமணியார கூப்பிடறான். யார அடிச்சா? அதான்யா, உங்க பெரியப்பா பசங்க வேலி எடுத்தானுங்க ஐயா. அத பட்டாமணியார் ஐயா போய் கேட்டாருயா, அதுக்கு அடிச்சுட்டானுங்க. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க, அவங்க மட்டும்தான் புள்ள சொல்லிருக்காங்க. அறிவு கட்ட முண்டங்களா? கொஞ்ச நஞ்சிருந்த மனத்தை அவன் காலடியில் போய் தொலைச்சு வந்து நிக்கிறீங்களே. உங்களை யாரும் நான் இல்லாத வெளியே எடுக்க போக சொன்னது. அவனுங்களை அழிக்கணும்னா எனக்கு ஒரு நொடி போதும். ஆனா இப்ப அது முக்கியம் இல்ல. அவனுங்களுக்கு எது சொந்தமா இருக்கோ அதெல்லாம் நமக்கு சொந்தமாகணும். அதுக்கு பத்திரமும் ரெடி ஆகணும், அவனுங்களுக்கு பாடையும் ரெடி ஆகணும். நீ நல்லா மைசூர் மகாராஜா மாதிரி ஆட்டிட்டு கிட. இப்ப உனக்கு குழுக்குழு இருக்குமே, கோட்டை குழு ஒழிச்சு வச்சிருப்ப. அப்பன் கோட்டையை வாங்கி அடிச்சுட்டு போறானே, அதான் தப்பு. என்ன சொன்ன இப்ப? என்ன சொன்ன? இறக்கு சரிங்க. இந்த மூட்டை எல்லாம் எடுத்துட்டு அதை போடுங்க. சரிங்க.
டேய், எதுக்கு போய் இதெல்லாம் எடுத்து போட சொல்றேன்? தங்கச்சிய பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. என்னடா சொல்றேன், யாரு மாப்பிள்ளை? இப்ப வருவாங்க பாரு. நீ சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாவு. ஏய், சீக்கிரம் போடுங்க. சரிங்க.